அந்த அந்த பையன் திருந்தணுன்ற வார்த்தையை சொன்னார். அவன் திருந்தணும் இல்லை, அவன் யார், அதான் அவன் யாருன்ற அவர் எல்லாமே அவர். ஏன்னா 2.5 வருஷமாக இந்த வீட்டுக்குள்ளே இந்த போராட்டம் நடந்திருக்கு. என்னடா ப்ரெஸ் மீட்டில் உள்ள பெரிய ஸ்பீச் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எனக்கு ஒரு வாரமாக தான் தெரியும், 2.5 வருஷமாக ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே இதையே பேசி 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 சிக்காகி, ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட சேரன் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான். ஆனால் எதுக்குன்னு எனக்கு தெரியல. விஸ்வரூபம் பிரச்சனையில் அந்த இஷ்யூவில் கூட கமல் சார் வீட்டில் தாமினியையும் சேரனையும் பார்க்கும்போது அவள் மாறிருக்கா, என்ன தாமினி உட்காரு உட்காருன்றேன், ஆ இல்லை அங்கிள் அப்படின்னு அந்த பக்கம் போய் நிற்கிறான். அவள் அப்போருந்தே டிஸ்டர்பாக இதாக இருக்க. அதனால தான் இது 2 வருஷம் போராட்டம் தான் இங்கே இப்போ வெடிச்சிருக்கு. ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் திருந்தனும் இல்லை, நான் திருந்தணுன்ற வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன். அவன் பக்கா அக்யூஸ்ட், பக்கா அக்யூஸ்ட் அந்த பையன். அவன் மட்டும் இல்லை, அந்த ஃபேமிலியாக அக்யூஸ்ட். தயவு செஞ்சு உளவுத்துறையில் அதிகாரிகள் அந்த ஃபேமிலி பற்றின பேக்ரவுண்டை தயவு செஞ்சு விசாரிங்க. ஏற்கனவே பல குடும்பம் இவனால் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால் கேகே நகரில் ஒரு பொண்ணு, கேகே நகர் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு, அந்த பேர் எனக்கு தெரியும், டீட்டெயில் தெரியும், அதை நான் சொல்லக்கூடாது சபையில். ஏன்னா அந்த பொண்ணு இப்போ எங்கே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியாது எனக்கு. அதனால் நான் போய் அந்த பொண்ணை இது பண்ணக்கூடாது. அந்த பொண்ணோட ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. இதே மாதிரி கேஸ் கொடுத்துருக்கு, கேஸ் கொடுத்து செட்டில்மெண்ட்டு. ஆமாம், திரும்ப நாளைக்கு அது வரேன்ருக்கு. தயவு செஞ்சு பத்திரிகையாளர்கள் நீங்கள் எடுத்துங்க, இந்த உளவுத்துறை அதிகாரி இருக்காரு அவங்க நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் அந்த பொண்ணோட தொடர்புடைய 2 பொண்ணு, 3 பேர் பேருமே இருக்கு. அந்த 2 பொண்ணுகளையும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கான் அவன். அவனுக்கு அந்த குடும்பமே, நான் அவன் மட்டும் சொல்லலை, அவங்க அக்கா இதில் எல்லாமே பேக்ரவுண்டாக இருக்கிறது. அவங்க அக்கா ஒரு பொண்ணு இருக்கு, அவங்க அக்கா தான் மூளையாக இருந்து செயல்படுது. வயசான ஒரு அம்மாவை வீட்டில் வச்சுக்கிட்டு, உண்மையிலே இவங்க யார், இவங்க தமிழ்நாட்டில் எங்கே பிறந்தாங்க, இவங்களோட பேக்ரவுண்டு என்ன, அதான் அதனால் அவங்க விசாரிக்கட்டும். அக்காவுடைய கணவன் யார், இப்போ இருக்கிறது உண்மையிலே அக்காவுடைய கணவன் தானா. இதை தயவு செஞ்சு உளவுத்துறை அதிகாரிகள் தயவு செஞ்சு விசாரிச்சு. ஏன்னா இன்னொரு தடவை நடக்கக்கூடாது. இப்போ இவ்வளவு நேரம் ஒரு பொண்ணுடைய தகப்பனாக பேசுனா அந்த பொண்ணு வந்து வரணும் வரணும்னு, நேற்றைக்கெல்லாம் அந்த முடிவெல்லாம் தாண்டியாச்சு. அவள் அவனோட அவள் என்ன 2 விஷயத்தில் த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு தெரில. ஒன்று தெரிஞ்சிருச்சு. ஒன்று என்ன சொல்கிறான், நீ இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் என்னோடய உயிருக்கு சேஃப் அவன் சொல்கிறது. அவன் இதையே சொல்லி 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 டியூன் பண்ணியிருக்கான். நீ இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் போயிட்டான்னா என்னையை கொண்டுருவாங்க, என்னையை கொண்டுருவாங்கன்னு அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து பேசி 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 அவன் இப்போ என்ன சொல்கிறான்னா, யார்ட்டையுமே பேச மாட்டேன்றான். ஏதாவது பேசுனா கடைசி நேற்று ஒரு பையன் ஃப்ரெண்டு மட்டும் போய் பேசும்போது வார்த்தை சொல்கிறா, நான் தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது, ஆனால் அந்த பையன் என்ன ஆவான்னு தெரியல, நான் பேக் அடிச்சிட்டேன்னா இதை தான் டியூன் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதனால் ஓகே அப்படி நமக்கு ஒரு சிந்தனையே கிடையாது. தேவையில்லாமல் நேற்று நான்கு வழக்கறிஞர்கள் வந்து இந்த இஷ்யூவை வந்து இளவரசன் திவ்யாவை ஆக்க பார்க்குறாங்க. 100% சொல்கிறேன், இளவரசன் திவ்யா பிரச்சனை என்பது ஜாதியும் காதலுமாக இருந்த பிரச்சனை. ஆனால் இது ஒரு ஃபேமிலியை பணம் பறிக்கிறதுக்காக, சீட்டிங் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கு. இது போலியாக பண்ணியிருக்கு. அதைத்தான் சொல்கிறேன். சும்மா நான் சபையில் பத்திரிக்கை முன்னால் உட்காந்துக்கிட்டு யாரையும் நான் அக்யூஸ்ட்னு சொல்லிட முடியாது. அவன் மேலே இப்போ கூட, இங்கே நாங்கள் வந்து நுழைவதற்குள்ள கூட ஒரு எவிடன்ஸ் இப்போ கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னொரு பொண்ணுக்கான செட்டில்மெண்ட், ஒரு பொண்ணோட சுற்றி எல்லாமே பணம் 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 தான். இது பணத்தில் தான் டார்கெட்டு. நேற்றைக்கு கூட அவன் அக்கா என்கிட்ட தனியாக பேசும்போது ரூமுக்குள்ளே ஒரு விஷயந்தான் சொல்லுது, நான் அதை வச்சுருக்கேன், நான் எப்போ சொல்லணும்னு. அது வேகமாக அது சொல்லுது, வெளியில் வந்து உள்ளே மிரட்டினாங்க மிரட்டினாங்க மிரட்டினாங்கன்னு. மிரட்டுறதுக்கு தகுதியே கிடையாது அந்த குடும்பத்துக்கு, நான் சொல்கிறேன், நாங்கள் மிரட்டுவதற்கு தகுதியே கிடையாது, மிரட்டினா தாங்க மாட்டேன். உண்மையிலே அந்த பிள்ளைக்காக ஒரு வார்த்தை கூட கடிஞ்சு பேசலை. ரூமுக்குள்ளே ஒன்று சொல்கிறா, கேமரா பார்த்தோடனே அந்த பொம்பளை ஒன்று பேசுகிறான். ரூமுக்குள்ளே ஒன்று பேசுகிறா, கேமரா பார்த்தோடனே அழுகிறா. ஒரு கட்டத்தில் தான் நேற்று எமோஷனானே, நேற்று எல்லாருக்கும் தெரியும் நான் எதுவும் மிரட்டினே சத்தம் போட்டேனே. எந்த இடத்துலன்னா 2 நாளாக நான் அமைதியாக அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த பொம்பளைட்டு ரூமுக்குள்ளே போய் ஒருவிட சொல்கிறேன், என்னை சுண்டி இப்படி சொல்கிறேன், என் காலில் வந்து உளுந்தாவ, காலில் வந்து உளுந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் அவளை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு தான் கேட்டேன் நான், வேணும்னா இப்போ நீ த்ரெட்டன் பண்ணுறியா, ஒரு பொண்ணை மூளைச்செலவு பண்ணி நீ த்ரெட்டன் பண்ணுறியான்னு. அப்போ தான் பாலா பக்கத்தில் வந்து கேட்டான், பிச்சைக்காரி காலில் வந்து விழுந்தா கட்டி வைப்பேன் அவன் தம்பிக்கு,
எப்படி கட்டி வைப்பேன்னா, அப்ப சேரன் பொண்ணு கட்டி வைப்பேனே, அது ஒரு அயோக்கிய குடும்பம். தயவு செஞ்சு இந்த இஷ்யூல நீங்க என்ன, இனிமே இது வந்து இப்ப நாளைக்கு வந்து அது கோர்ட்டுக்கு வரப்போகுது. இந்த இஷ்யூ இனிமே கோர்ட்டுக்கு வரப்போகுது. எவ்வளவோ இஷ்யூவை நம்ம சமூகம் பார்த்துருக்கு, எத்தனையோ காதல்களை தினசரி நம்ம பேப்பர்ல பார்த்துருக்கோம். ஒன்றும் சேரன் வீட்டில் நடந்துருச்சு அப்படின்றக்காக இதை புதுசாக உலகத்திலே நடக்காது அப்படின்லாம் கிடையாது. நேற்றைக்கு சேஷன்ல என்ன நடந்தது, 20 வயசாயிருச்சு, 20 வயசான பொண்ணு வந்து யாரோட விருப்பப்பட்டு போகலாம் அப்படின்றது. அந்த இடத்துல தான் காவல்துறை, அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடியும், யாருடைய மகளான 20 வயசாயிருச்சா விருப்பப்பட்டா போகலான்னு. அந்த இடத்துல தான் இப்போ என்னென்ன போகலாம்னா, எங்கே போகலாம், அவனுக்கு வந்து அது மனைவியாக இருந்ததுன்னா அனுப்பிச்சி வச்சிடலாம். மனைவி இன்னும் ஆகலை, மனைவியாக இன்னும் ஆகாத பட்சத்தில் ஒரு அக்யூஸ்டோட நமக்கு நல்லா தெரியுது. நாங்கள் என்ன சொல்கிறோம், விசாரிங்கன்னு தான் சொல்கிறோம். அப்போ ஒரு அக்யூஸ்ட் அந்த ஃபேமிலியே ஒரு குற்ற பின்னணியில் இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு விசாரிச்சுங்க. அது இல்லைன்னு சொன்னால் நான் சபையில் நான் தண்டனை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அவர்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் தப்பு பண்ணேன்னு நான் சபையில் பண்ணி கேட்குறேன். இது முழுக்க முழுக்க ஒரு ஃபோர்ஜரி ஃபேமிலியோட வேலை இது. அவங்க எல்லாம் பிளான் பண்ணி, அவன் ஃபேஸ்புக்கில் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கான், நான் வந்து ஒருத்தனை பெரிய மனுஷனை அசிங்கம், மே 7ஆம் தேதி பெரிய மனுஷனை பழி வாங்கணும், அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நேற்று காலையில் ஒன்று அப்டேட் பண்ணிவிட்டு அதை உடனே டெலிட் பண்ணிட்டான். இது எல்லாமே முதல்ல காவல்துறையில் மறுத்துட்டான், இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஏசியும் டிசியும் கேட்கும்போது எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு என்ன சொல்கிறான், அப்போ ஒத்துக்கிட்டு கடைசி அவன் எல்லாம் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டு முடித்த உடனே அவன் எங்கே காய் நகர்த்துறான் பாருங்கள், திரும்பவும் பாருங்கள், நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம், நான் ஒத்துக்கிட்டேன், ஆமாம் சார் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் சொல்லி முடிச்சுட்டு அவங்க எவிடன்ஸ்லாம் காட்டினா, அவன் எவிடன்ஸ் இல்லைன்னு நினச்சி முதல்ல இல்லைன்ட்டான். நான் பக்கத்தில் எல்லா பேப்பரையும் எடுத்து 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 காமிச்ச உடனே அப்படியே ஒத்துக்கிட்டு உட்காந்துட்டான். போலீஸ் அவனை சத்தம் போட்டவுடனே, என்னால் அவ்வளோ பக்கா ப்ராடாக இருக்க நீ அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அவங்க வக்கீலை உள்ளே கூப்பிட்டு, சார் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தனியாக பேசணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரூமுக்குள்ளே போய் திருப்பி தாமினிட்ட பேசிட்டு ஈசிட்டு வந்து, சார் எல்லோரும் என்ன மிரட்டுறாங்க சார், கொள்றது மாதிரி பார்க்குறாங்க சார்னு திருப்பி இந்த கேம் தான் விளாட்றான். தொடர்ந்து இந்த இதெல்லாம் ரூமுக்குள்ளே இப்படி தான் உட்காந்துருக்கான். இதை தாண்டி அவனுடைய பாடி லாங்குவேஜே கிடையாது, ஆனால் வெளியில் வந்தால் வேற பண்ணுறான். அவங்க அக்கா உள்ள இப்படி தான் இருக்குது, வெளியில் வந்தால் வேற பேசுது. இது எதுக்கு இந்த நாடகம்னு தெரில, இந்த நாடகம் எதுக்கு? இது 2 இந்த கடந்த 2 வருஷத்தில் 3 பொண்ணுங்க 3 கேஸ் கொடுத்துருக்காங்க அவன் மேலே. இது எல்லாத்தையுமே இப்போ நாங்கள் எடுக்க சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்கள், இந்த விஷயத்தில் நீங்கள் இது சேரனுடைய பொண்ணுடைய வாழ்க்கை 10 டைரக்டர்கள் சேர்ந்து காதலை பிரிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. நான்லாம் முத முதல்ல உள்ளே போகும்போது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் போனேன், சேரனுக்கு அட்வைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் உள்ளே போனேன். உள்ளே போய் பேச 2 நாளாக அதை கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், அவன் அக்கா கூட பேசிகிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை பூரா தெரியுது, இவள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கா தாமினி. அது எனக்கு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அது என்ன வகையான த்ரெட்டனிங்னு தெரியலை. இது ஒரு அந்த த்ரெட்டனிங், அவளை ஒன்று சொன்னேன் நான் உயிர் பயத்தில்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்கான். இன்னொன்று பர்சனலாக அந்த பொண்ணை பற்றின என்ன வச்சுருக்கான்னு எனக்கு தெரியலை. அந்த வகையான த்ரெட்டனிங் ஒன்று அவளுக்கு இருக்குது தாமினிக்கு. அதையும் தாண்டி நல்லா மைண்ட் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொண்ணு கிட்டத்தட்ட மனநிலை சரியாக இருக்காளா இல்லைன்ற சந்தேகம் எனக்கு வந்துடுச்சு. ஏன்னா நான் இப்படி பேசுனா அவள் இப்படி பார்க்குறான். ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் இங்கே 10 நாள் வச்சுருந்தப்போ அவள் மனநிலை பாதிக்கத்தான் பண்ணான். அந்த 10 நாள் அதை சரி பண்ணாங்க. அப்போ கன்ஃபியூஷனில் இருக்கும்பொழுது மறுபடியும் கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லும்பொழுது ஒரு பயம் வருது. ஏன்னா 10 நாள் சுற்றி இருக்காங்க, 10 நாள் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ஈஸியாக வழி இருக்குது. நம்ம ஏன் இதை இவ்வளோ சந்தேகப்படுறோம் அப்படின்னா, வேறு எல்லா நிகழ்ச்சிகளும் சரியாக இருந்து இது ஒன்று தான்னா நம்ம சந்தேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது எல்லாமே தவறாக இருக்கும் பொழுது இந்த சந்தேகம் அதிகமாகும். அதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்புறம் இங்கேயாவது ஒரு நாள் 1 நிமிஷம் இல்லை ஒரு இடத்துல வந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோம் இந்த காதலால் அப்படின்னா 1% கூட கிடையாது. அவஸ்தை தான் பட்ட அந்த காதலால். ஒரு சில காதல் கல்யாணங்கள் நடந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கோர்ட்டு வரும்போது கதை கதையாக சொல்லுவாங்கல்ல, அந்த கதையை காதலிக்கும் பொழுதே அவஸ்தப்பட்டதுனால தான் அது வேணான்ற முடிவுக்கு தூக்கி போடுறதுக்கு எல்லாரும் வந்தது. வேற ஏதாவது உங்களுக்குன்னா நீங்க கேட்கலாம் சார். தெரிஞ்சு கார்த்தியா தெரிஞ்சு அவரோட அக்காவுன்னு தெரிஞ்சுதான் அனுப்பிச்சார். 10வது படிச்சிருக்காரு, அது கூட சரியா தெரியாது.
அது ரெண்டு விஷயம் தயவு செஞ்சு பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், அவன் பத்தாவது தான் படிச்சிருக்கான், அவன் அசிஸ்டன்ட் டைரக்டரும் கிடையாது. அவனை பற்றி நீங்கள் வந்து அவன் எம்பிஏ பட்டதாரின்னு போடுறீங்க, அவர் வந்து உதவி இயக்குனர்னு, இதெல்லாம் நான் அதுக்கு தான் சொல்கிறேன். நான் அவன் எல்லாமே ஃப்ராடு தான் அவன் நான் சொல்கிறேன். நான் தெலுங்கு நேற்று வந்த தகவல் அதுதான். அண்ணே மன்னிண்ணே, நீங்க கேக்குற நேற்று வந்த தகவல் அதுதான். கணவர், ஆனா அவர் வந்து எதுக்குமே உள்ள வரமாட்டேன்றாரு. ஹோம்ல இருக்காங்க, நாங்க நேற்று பார்த்தா இன்னைக்கு பார்க்கல. நீங்க இப்போ எங்கள் பிரச்சனையெல்லாம் நாங்கள் அதை தாண்டிட்டோம். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து இனிமேல் அது எல்லாம் தலைக்கு மேலே போயிடுச்சு. அந்த பொண்ணை பொறுத்த மட்டில் இன்னும் அடமெண்ட்டாக இருந்து அவங்க கூட தான் நான் வாழுவேன், அவங்க கூட தான் வாழுவேன்னு சொல்லி என்ன கோர்ட்டுக்கு வரப்போகுது. நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்லி போகணும்? எப்படி போனாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் திரும்பி வந்துடும், அதுதான் மறக்க முடியாத உண்மை. அந்த இடத்துல அவர் தான் சொல்லியிருக்காங்க, நேற்று தாயும் தகப்பன்னு சொன்னேன், அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த வார்த்தை, அவன் பொண்ணு தாங்க, அவள் போயிடுவாங்க, போனாலும் திருப்பி வந்தான் நான் ஏற்றுக்கிடுவாங்க என் பொண்ணுங்க அவள் அப்படின்னு அதை சொல்லி அழுகும் போது அந்த இடம் தான் வேதனையாக இருக்குது. அப்படி ஒரு அயோக்கியன்ட்டு போயிட்டு வரணுமா? அது போக விடணுமா? நம்ம இவ்வளோ பேர் இருந்து தெரிஞ்சிருந்து